கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. அவர் தாமே உங்கள் கைகளின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க பண்ணி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் தம்முடைய கண்ணின் மணியைப் போல காப்பாராக. வேதத்தில் பவுல் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் நமக்கு நித்தியமான கன மகிமையை கொண்டு வரும். கனமகிமை, கனமகிமை தேவனுக்காக, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையுள்ள இருதயத்தோடு கூட உத்தமமாய் வாழ்கிறவர்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் உபத்திரவத்தின் வழியாக போனாலும் கூட அது எங்கே கொண்டு போய் நம்மளை விடுமா? நித்தியமான அதிகமான கன மகிமையுள்ள வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகுமா? அதிசீக்கிரத்தில் நீங்கி விடுமா இந்த உபத்திரவங்கள் எல்லாம்? ஆனால் உண்மையாய் கர்த்தரோடு கூட உத்தமமான இருதயத்தோடு கூட இதன் வழியாக போகும் பொழுது நமக்கு நித்தியமான கனமகிமையை அது கொடுக்கறதான். தேவனுடைய பிள்ளைகளுக்குத்தான் எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை அனுபவிப்பதற்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ, காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம், சோர்ந்து போவதில்லை நாங்கள், சோர்ந்து போவதில்லை, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், கிறிஸ்துவன் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. ராஜாதி ராஜா ஒரு மகா பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு பெயர் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்காக உழைக்கிறவர்கள் போர் வீரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன வார்த்தை, என் உள்ளத்தை விட்டு பிரிக்கவே முடியாத ஒரு வார்த்தை, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. போர் சேவகன் அப்படின்னா சோல்ஜர் என்ற அர்த்தம், வீரன், போர் வீரன், அந்த ராஜ்யத்தின் போர் வீரன், அந்த ராஜ்யத்தின் தூண். நீங்களும் நானும் தான் கிறிஸ்துவின் பொருட்டு வரக்கூடிய உபத்திரவங்களெல்லாம் சகித்து கொண்டு அவருக்காக நிற்கிறவர்கள் அந்த நித்திய ராஜ்யத்தில் மகிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். உத்தமர்கள், உண்மை உள்ளவர்கள் அவரோடு கூட இருப்பார்கள். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் மரிக்கிறாங்க, ஆனால் கர்த்தருக்காக வாழ்கிறவன் என்றென்றைக்கும் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் நம்முடைய இருதயங்களில் வைத்திருக்கிறார். க்ளோரி பீ டு காட், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் கூட ஒரு பெரிய சங்கீதத்தை தியானிக்க போகிறேன், 119 சங்கீதம். முழு சங்கீதத்தையும் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறதில்ல, ஏன்னா அந்த சங்கீதமே
22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஏன் 22 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எபிரேய மொழியில் ஆல்பபெட்ஸ் 22, சரியா? அதனால் ஒவ்வொன்றுக்கும் 8 வசனங்களை பிரித்து இந்த சங்கீதக்காரன் இந்த 119 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஆழமான சங்கீதங்க, நிறைய நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பொக்கிஷங்கள் இதற்குள்ளே அடங்கியிருக்கு. சில பேர் இதை வந்து தாவீது எழுதுனதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் எஸ்ரா எழுதுனது, வேத பாரகனாகிய எஸ்ரா எழுதுனதுன்னு சொல்கிறாங்க. யார் எழுதியிருந்தாலும் தேவனுடைய வசனத்தின் மேன்மையை, இந்த வேத புத்தகத்தின் மேன்மை, வேத வசனங்களின் மேன்மையெல்லாம் சங்கீதம் 119 போல எடுத்து சொல்லக்கூடிய சங்கீதத்தை நம்ம பைபிளில் பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு விசேஷமான சங்கீதம். நாமும் இதை 22 நாள் தியானிக்க போகிறோம், சரியா? ஏன்னா உங்கள் கூட இன்னும் நான் ரொம்ப நாட்கள் பேச விரும்புகிறேன். 150 சங்கீதம்னு சொல்லும்போது குறைஞ்சிருமே, இந்த 119 சங்கீதத்தை 22 நாள் தியானிப்போம், சரியா? கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், இந்த வசனங்களின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 119 சங்கீதம் முதல் 8 வசனங்கள். ஆலஃப், ஆலஃப் தான் எபிரேய மொழியின் முதல் ஆல்பபெட், முதல் லெட்டர் ஆலஃப். அந்த ஆலஃப் கீழே 8 வசனங்கள் இருக்கிறது. 8 தியானிப்போமா? ஒவ்வொன்றா வாசித்து தியானிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எடுத்த உடனே எவ்வளவு அழகாக இருப்பாருங்க. தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு பேரே உத்தம மார்க்கத்தார். ஹல்லேலூயா, உத்தம மார்க்கத்தார். இப்போ தான் அந்த இன்ட்ரொடக்ஷனில் உத்தமத்தை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். உத்தமம், உண்மை. எந்த ஒரு மனிதன் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வேத வசனங்களை வாசித்து அதன்படி வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவனுக்கு பேரே உத்தமன் தான். உத்தமன், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமன், உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்களாம். தே ஆர் பிளஸ்ஸட். உண்மைதானே? ஏன்? வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் மறுபடியும் பிறந்தவர்களை போலத்தான் இருக்கிறாங்க. வசனத்தினாலே ஜெனவிக்கப்பட்டவர்கள்னு பேதுரு சொல்லியிருக்கார் இல்லையா? வசனத்தினாலே பிறந்தவர்கள், வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இன்னும் ஆழமாக சொல்வார் பேதுரு தம்முடைய நிருபத்தில் என்ன சொல்லியிருப்பார்னா, நீங்கள் புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல களங்கமில்லாத வேத வசனமாகிய இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சே உள்ளவர்களாக இருங்களாம், ஏன்னா நீங்கள் வளரும்படிக்கு அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் பிறந்தவர்கள் வசனத்தினால் தான் ஜெனிப்பிக்கப்படுறோம். வசனம்தான் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறது. அப்படி அர்த்தம் என்ன? வசனத்தினாலே பிறந்திருக்கிறோம் அப்படின்னா வசனத்தினாலே வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்கள். க்ளோரி வீட்டு கட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? வசனத்தை விசுவாசித்தோம், விசுவாசித்தபடியினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? விசுவாசத்தை கொண்டு வந்தது வசனம்தான். பவுல் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இல்லையா, ரோமர்கள் நிருபத்தில். விசுவாசத்தை கொண்டு வந்தது வசனம், நம்மை மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வைப்பது வசனம். அப்போ தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் அவங்களுக்கு பேர் என்ன? உத்தம மார்க்கத்தார், மறுபடியும் பிறந்தவர்கள், வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், வசனத்தினால் பிறந்தவர்கள், வசனத்தினால் வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. வசனத்தினால் வாழ்கிறது என்பது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃபு. உலகத்தின்படி வாழ்வது என்பது மனம் போன போக்கில் வாழ்வது. மனசு என்ன சொல்லுதோ, மாம்சம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்வது. வசனத்தின்படி வாழ்வது என்பது அ டிஃப்ரெண்ட் வே, அது ஒரு தனி வழி. அது வசனத்தின்படி நம்மை நடத்தி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது ஆவியினாலே உண்டாகிறது, எ ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி இல்லையா. ஆவிக்குரிய மனிதன் வசனத்தின்படியே வாழ்கிறான், வசனத்தை நம்புகிறான், வசனத்துக்கு கீழ்படுகிறான், வசனத்தின்படி தன்னுடைய பாதையை வகுத்து கொள்ளுகிறான் இல்லையா, அல்லது வணைந்து கொள்ளுகிறான், தன் வாழ்க்கை பாதையை வணைந்து கொள்கிறான், அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கா. அல்லேலூயா. வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். வாசிக்கிறவங்க மட்டுமில்லை, வேத வசனத்தை கேட்குறவங்க மட்டுமில்லை,
அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். எவ்வளோ அழக ஆரம்பமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அப்படின்னா அது சரியான விளக்கம் என்னென்னா, தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் உண்மையாக இருப்பது அதான் சாட்சிகளை கை கொண்டு. தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வதில் உண்மையாக இருக்கிறவர்கள் அதான் சாட்சியை கை கொண்டு, எ விட்னஸ். தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறவர்கள். அப்போது அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அப்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்து அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். முழு இருதயத்தோடும் தேவனை தேடணும், அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு தாகம்தான் இல்லையா. தேவனை தேடுவதென்பது ஒரு தாகம்தான். அந்த தாகத்தை குறித்து தாவீது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அது எப்பேற்பட்ட தாகம், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல. மான்கள் அந்த நீரோடைகளை வந்து தாகமுள்ள மான்கள் என்ன பண்ணணும், நீரோடைகளை வாஞ்சித்து கத்துமா கதறும், தண்ணி வேணும் அவைகளுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு. அப்போ அந்த மாதிரி அவைகள் எப்படி கதறுமோ அதே போல் தாகத்தோடு கூட தேவனை தேடுகிற இருதயம் வேண்டும். முதலாவது உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த வாஞ்சியை நமக்குள்ளே துவக்கிறது ஆண்டவர் தான் இல்லையா. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவனை என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் தானாக என்னிடத்தில் வருகிறதில்லை. இந்த தாகத்தை நமக்குள்ளே முதல்ல துவக்குகிறது ஆண்டவர் தான், ஆனால் தொடர்ந்து அவரை தேட வேண்டியது என்னமோ நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், தொடர்ந்து அவரை முழு இருதயத்தோடு கூட தேடுவது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. முதல்ல கர்த்தர் வாஞ்சியை நமக்குள்ளே உருவாக்குறாங்க. விசுவாசத்தை நமக்குள்ளே துவங்கினது யார், ஆண்டவர் தான். ஆனால் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியது நம்முடைய கைகளில் இருக்குது. அதே போல் அந்த வாஞ்சையை அவர் மேலே உள்ள அன்பை நமக்குள்ளே துவக்கினது ஆண்டவர் தான். ஆனால் அதை தொடர்ந்து பிடித்து கொள்வது என்பது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா பாக்கியவான்கள், அவரை தேடும்போது அவர் நமக்கு தென்படுகிறார் தெரியுமா, தென்படுகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதை நம்மால் பார்க்க முடியும், ஆண்டவரை நம்மால் தரிசிக்க முடியும். நீங்கள் இந்த வசனத்தை நம்புகிறீங்களா, உங்களுக்கு இந்த வசனத்தின் மேலே நம்பிக்கை இருக்குதா, முழு இருதயத்தோடு கூட தேடுங்களேன். வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது, என்னை முழு இருதயத்தோடு கூட தேடுவீர்கள் ஆனால் என்னை கண்டடைவீர்கள். எஸ், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியுமா, அவரோடு கூட பேச முடியுமா, நிச்சயம் முடியும், நிச்சயம் முடியும். அவரை தரிசிக்க முடியுமா, கட்டாயம் முடியும். ஆனால் முழு இருதயத்தோடு கூட அப்படி செய்யும் பொழுது அவர் நமக்கு தென்படுகிறார். அவரை பார்க்கிறவர்கள், அவர் குரலை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். இந்த அநியாயம், இந்த அநீதி, இந்த அக்கிரமம், இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படவே கூடாது, காணப்படவே கூடாது. பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவார் தெரியுமா, இந்த விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்டவைகளுடைய பேர் முதலாய் நம்ம 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 வாழ்க்கையில் காணப்படக்கூடாது, அதுக்கு பேரை கூட உச்சரிக்கக்கூடாதுங்கிறாரு. அப்போ என்ன பர்ஃபெக்ட்னஸ் அல்லது என்ன ஹோலினஸ் தேவனுடைய பிள்ளைகள் அப்படித்தான். ஏன்னா அதுதான் நம்முடைய தாகமாக இருக்குங்க, அதுதான் நம்முடைய தாகமாக இருக்குது. நான் என்னுடைய அனுபவத்தை மாத்திரமல்ல, பொதுவாக பரிசுத்தவான்களுடைய அனுபவத்தை நான் நிறைய பார்த்துருக்குறேன். அவங்க கூட பழகி மூத்தவர்கள், வழிகாட்டிகளாக இருந்தவங்கெல்லாம், எனக்கு தெரிஞ்சு 85 வயசு, எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு போதகரை என்றைக்கு அவங்க தேவ சமூகத்தை இழைப்பாடிட்டு இருக்காங்க. அவங்க பேர் ராஜா பகதூர்னு பேர். எனக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்தவங்க, ஆவிக்குரிய தகப்பனாக. அவர் எப்போதும் சொல்லார், ஆண்டவரே பரிசுத்த வேணும்ப்பா, பரிசுத்த வேணும், பரிசுத்த வேணும்ப்பா. 85 இயர்ஸில் அப்போ அது ஒரு தாகம் தானே, தாகம் பரிசுத்தமாய் வாழ்வது. அதான் ஆண்டவர் சொன்னாங்க, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன அழகான வார்த்தை பாருங்கள்,
ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இல்லை இன்றைக்கு செய்யப்பட்ட பிரசங்கம்லாம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? நீதியை பற்றியே பேசுறது இல்லை, பரிசுத்தத்தை பற்றியே பேசுறது இல்லை, எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன அழகாக சொன்னாங்க பாருங்கள் ஆண்டவர், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது சொல்லுது, இந்த வசனம் சொல்லுது, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். கர்த்தருடைய வழி என்ன? அநியாயம் இல்லாத வழி, நீதியின் பாதை. அதான் தேவனுடைய வழி. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஹல்லேலூயா, குளோரி பீ டு காட். என் அன்பு நண்பர்களே, ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் தாகமே என்ன தெரியுமா? நீதி, நன்மை. நன்மை செய்கிறவன் தேவனாலே உண்டாயிருக்கிறான், நீதி செய்கிறவன் தேவனாலே உண்டாயிருக்கிறான். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பதில்லையே. ஹல்லேலூயா. பரிசுத்தம் தேவ பிள்ளையினுடைய தாகமாக இருக்கட்டும், நீதி தேவ பிள்ளையினுடைய தாகமாக இருக்கட்டும். நம்மை பார்த்து உலகம் அறிந்து கொள்ளட்டும், இதுதான் நீதி, இதுதான் நியாயம், இதுதான் பரிசுத்தம், இதுதான் உண்மை, இதுதான் உத்தமம். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கொள்ளும்படி, கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். என்ன அழகாக இருக்கு பாருங்க. கர்த்தர் ஏன் தன்னுடைய வழிகளை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களா? அதை நாம் கை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே. இன்றைக்கு என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? ஒரு சில பிரசங்கியார்கள் என்ன சொல்கிறாங்க, நானா இந்த மலை பிரசங்கமெல்லாம் வந்து நம்மால் கை கொள்வதற்காக சொல்லப்படலை, அது கிறிஸ்து இயேசு அவருடைய அளவுகோல், அது அவருடைய நீதியின் அளவுகோல், அது அவருக்காக சொல்லப்பட்டது, அவருக்காக அவரே பிரசங்கம் பண்ணுவாரா? கிடையாது. என்ன அழகாக சொல்லப்பட்டிருப்பாருங்க, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்து. ஆண்டவர் இயேசு எவ்வளோ அழகாக வாய் திறந்து பேசியிருக்காங்க பாருங்க. நீங்கள் இல்லையா என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். பியூட்டிஃபுல். இதை விட என்னங்க வேணும்? இதை விட என்னங்க விளக்க வேணும்? எனக்கு புரியலைங்க. எனக்கு இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த கிருபை பிரசங்கள்லாம் பார்த்தா புரிய மாட்டேங்குது. அவங்க அல்டிமேட்டாக என்ன தான் சொல்ல வராங்க? பாவம் செய்யுங்கன்னு சொல்ல வராங்களா? எனக்கு அது பெரிய டவுட்டாகவே இருக்குதுங்க. ஏன்னா நீதியை பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்க, என்ன பரிசுத்தத்தை பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்க, உண்மையை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நன்மை செய்யுங்கன்னா பேசக்கூடாதுங்கிறாங்க, நாலு பேருக்கு உதவி பண்ணுங்கன்னா பேசக்கூடாதுன்னு கேட்டால் சுயநீதிங்கிறாங்க, சுயநீதிங்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏசு சொல்லியிருக்கார இதெல்லாம் செய்ய சொல்லி, ஆண்டவர் சொல்லியிருக்காங்களே. என்ன பண்ணுறாங்க? விசுவாசம் கிருபை இது ரெண்டையுமே ஒரு கேப்சியூல் ஆக்கிட்டு என்ன எல்லாத்தையுமே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்களே, எவ்வளோ பெரிய பாவம். ஏன் இதை சொல்கிறாங்க அவங்க? அதுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது அவங்களுக்கு? இதுக்கு பின்னால் என்ன மோட்டிவ் இருக்குன்னு தெரியல. சில பேர் பண்ணுறாங்க, முக்காடு போட்டு கொள்ளாதீங்கன்றாங்க, எழுப்புதல் ஒன்று கிடையவே கிடையாதுன்றாங்க, ஜபம் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க, உபவாசம் பண்ணாதீங்க. இவங்களாம் ஏன் எழும்புறாங்க? எதுக்கு எழும்புனாங்க? யாரால் எழும்புனாங்க? இவங்க என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. உத்தமமான காங்கிரிகேஷனை உடைக்க வந்திருக்காங்களா? இல்லை பாவம், எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷன் இப்படியே பிரசங்கம் பண்ணார், பாவம் செய்யுங்கன்னு. மதிகேடன், மதியீனன், மதியீனன் மாத்திரமல்ல பிசாசின் ஊழியக்காரன் நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா பாவம் செய்யுங்க, உங்களை ஒன்றும் பண்ணாது, கிருபையில் இருக்கீங்க, இது யாருங்க சொல்லுவா? யார் சொல்லுவா? பைபிளில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு, மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறவன் தன்னை பரிசுத்தம் பண்ணின ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறான், அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு இவரே 10 அதிகாரத்தில் இல்லையா? ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, இவங்களெல்லாம் பார்த்து சிரிக்கிறதா என்னன்னு எனக்கே தெரியல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருங்க. அழகாக எழுதப்பட்டிருக்கும், உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததற்கு காரணமே நம்ம அதன்படி வாழத்தா. உன்னை போல பிறனை நேசின்னு சொன்னார் எதற்காக? அதன்படி வாழத்தானே. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாருங்கள் ஆண்டவர் சொன்னாங்க எதற்காக? அதன்படி வாழத்தானே. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்க, புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லியிருக்கிற வாழத்தானுங்க இல்லையா? மாம்சத்தின் கிரியைக்காரர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு எழுதப்பட்டிருக்குது. மாம்சத்தின் கிரிகள் என்னென்ன ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கேன். கலாத்தியர் 5 அதிகாரத்தில் விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாரதனை, என்ன என்ன இருக்குது, பகைகள், கொலைகள், என்னென்னவோ வருது. இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பிவேர் ஆஃப் ஆல் தீஸ் சார்ட் ஆஃப் ப்ரீச்சர்ஸ். ஜாக்கிரதையாக இருக்க. கர்த்தரை குறித்த வைராக்கியம் அவங்களுக்குள்ளே இல்லை. அவங்க யாருக்காக வைராக்கியமாக இருக்காங்கன்னு தெரியல. சரி, உமது பிரமாணங்களை
கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும். திரும்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டாட இருப்பாருங்க. நான் கை கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே, அதே நேரம் என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும்னா என்னை ஸ்திரப்படுத்த வேண்டியது உங்களுடைய கைகளில் தான் இருக்குப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாக இருக்கும். யூ ஹாவ் டு அல்டிமேட்லி ஸ்ட்ரெங்தன் மீ. என்னை பலப்படுத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். நான் வாழ விரும்புகிறேன். அந்த வாஞ்சி எனக்குள்ளே கொடுத்ததும் ஆவியானவர் தான். நீரே என்னை ஸ்திரப்படுத்தும் அப்பா. அதான் கிருபைங்க. கிருபையினால் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கணும். கிருபையினால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது சத்தியம் அல்ல, அது போய். கிருபையினால் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகள் கண்களை தெளிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை கண்டு நான் வெட்கப்பட்டு போவதில்லை. பிகாஸ் அவைகள் எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்த உபதேசங்களாக நீங்கள் வாசிச்சு பாருங்க. உண்மையாகவே இவர் எழுந்தது போலவே அவைகளெல்லாம் கண்ணோக்கும் போது நம்ம வெட்கப்பட்டு போவதில்லைங்க. பரிசுத்த நமக்குள்ளே கொடுக்குற சந்தோஷம் தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது நம்மை இல்லையா. நல் மனசாட்சி கொடுக்குற சந்தோஷம். நல் மனசாட்சி எப்போ வரும்? கற்பனையின் பொருளே என்னங்க? 1 தீமோத்தேயு 1:5 என்ன சொல்லப்பட்டு, கற்பனையின் பொருள் என்னவெனில் என்ன? சுத்தமான இருதயத்திலும் மாயமற்ற விசுவாசத்திலும் நல் மனசாட்சியிலும் பிறக்கும் அன்பு தானே. அப்போ சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி என்ன? நல் மனசாட்சி. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி நம்மை நீதிமான்களாக்கி நமக்குள்ள நற்மனசாட்சியை கொடுத்துருக்கிறது. இந்த நல் மனசாட்சி எப்போ கெட்டுப்போகும்? மீண்டும் நமக்குள்ள அவிசுவாசம் வரும்பொழுது, மீண்டும் நமக்குள்ள அக்கிரமங்கள் வரும்பொழுது, பாவங்கள் வரும்பொழுது நல் மனசாட்சி உடைக்கப்பட்டு போய்விடுகிறது. தலை நிமிர்ந்து நடக்கணும்னா இந்த நல் மனசாட்சி நமக்குள்ளே இருக்கணும். குட் கான்சியஸ். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. கர்த்தருடைய அந்த கற்பனைகள், அவருடைய நீதி நியாயங்கள் எல்லாம் ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது முதல்ல அவனுக்கு செம்மையான இருதயம் வருதுங்க. துன்மார்க்கனுக்கு செம்மையான இருதயம் கிடையாது இல்லையா. அவன் இருதயத்திற்குள்ளேருந்து ஆண்டவர் என்ன சொன்னாங்க, மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாதவைகள் புறப்பட்டு வந்து அவனை தீட்டுப்படுத்தும். ஆனால் தேவனுடைய நீதி நியாயங்களும் பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதயமாகிய பலகையிலே எழுதப்படும் பொழுது பாருங்க, அந்த இருதயமே செம்மையான இருதயமாகி விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை நம்முடைய மனதில் வைத்து நம்முடைய இருதயத்தில் எழுதுகிறார். அப்படி தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதை செய்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேளாதவனுடைய ஜபம் கூட கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது இல்லை தெரியுமா? தேவனுடைய வசனங்கள், அவருடைய கற்பனைகள் நம்முடைய உள்ளங்களிலே எழுதப்படுகிறது பரிசுத்த ஆவியானவரால். அதனால்தான் நம்முடைய இருதயம் செம்மையுள்ள இருதயமாய் மாறுகிறது. அதாங்க மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அனுபவம். அவன் தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் அநேகருக்கு கர்த்தருடைய வெளிச்சத்தை வீசக்கூடியவனாக இருக்கிறான். கடைசியாக, உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். ஸோ எப்போதுமே பாருங்கள், தேவன் நம்மை தாங்குகிறார், நமக்கு உதவி செய்கிறார். நாம் அவரோடு கூட ஒத்துழைத்து, அது அவரோடு கூட ஐக்கியமாக நடக்க வேண்டும். அதான் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கான ஒரு பிரயாசம். கவனிச்சுவரிகளா சொல்கிறாரு, பிரமாணங்களை கை கொள்ளுவேன், அப்போ நான் உங்களுக்கு பிரியமாக வாழ்வேன்ப்பா, ஆனால் அதற்கு உங்களுடைய உதவி வேணும், என்னை முற்றிலும் கைவிடாதேயும்னு. என்ன, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், என்ன கைவிட்டுறாதீங்க. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யூ ஷால் டூ நத்திங் வித்தவுட் மீ. அப்போது அவரை நிலைத்திருக்கிற கொடிகளாக நம்ம இருக்கும்போது, திராட்சை செடியாகிய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற கொடியாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் வரும்,
கனி வரத்தான் செய்யும். அந்த கொடிகளில் கனியை பார்க்க முடியும், நல்ல குணங்களை பார்க்க முடியும், பரிசுத்தத்தை பார்க்க முடியும், நீதியை பார்க்க முடியும், சமாதானத்தை பார்க்க முடியும், அன்பை பார்க்க முடியும், மனத்தாழ்மையை பார்க்க முடியும், நீடிய பொறுமையை பார்க்க முடியும், இச்சை அடக்கத்தை பார்க்க முடியும். இன்னும் என்ன வேணும்? ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். ரெண்டு பேரும் ஒருவராக இருக்கிறாங்க. அவன் தேவனுக்கு பிரியமானவைகளை ஆட்டோமேட்டிக்காக தான் நான் சொல்வேன், ரட்சிக்கப்பட்டுட்டாலே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய குணங்கள் அதை காட்டி கொடுத்துரும். யார்ப்பா இவன் வித்தியாசமாக இருக்கிறானே, அவன் பேச்சு வித்தியாசமாக இருக்கப்பா, அவன் குணம் வித்தியாசமாக இருக்கப்பா, அவன் சுபாவம் வித்தியாசமாக இருக்கப்பா. பிகாஸ் ஹி வாக்ஸ் வித் த லார்ட், அவன் இயேசுவோடு கூட நடக்கிறான், அவன் சுபாவம் மாறுது. ஹல்லேலூயா. Glory be to God, glory be to God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எட்டு வசனங்கள் தான் அந்த ஆரம்பமே, அந்த 119 சங்கீதத்தின் அந்த ஆரம்பமே, அந்த ஆலஃபே என்ன ஜீவன் உள்ளதாக இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அவருடைய கற்பனைகள் பரிசுத்தமுள்ளவைகளாக இருக்கிறது. அடிக்கடி நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுகிறவங்க, இந்த கிருபையை பற்றி பேசுகிறவங்க நியாயப்பிரமாணத்தை கோட் பண்ணுவாங்க. நியாயப்பிரமாணம் என்பது என்னென்னா, ஏன் அது வந்து ஜனங்களுக்குள்ள ஜீவன் கொடுக்காமல் போச்சுன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காதவர்கள் சபிக்கப்பட்டவங்களாகிடுறாங்க. தண்டனை வந்துடுது அவங்களுக்கு, புரியுதா? தண்டனை வந்துடுது. அது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. நாம் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் நியாயப்பிரமாணத்தை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணமாகிய அவருடைய கற்பனைகள் வெளியேற பெற்றது, அதன்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதை வாசித்து பாருங்கள். அதை வாசிக்க வாசிக்க முழு நியாயப்பிரமாணமுமே கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள அடங்கியிருக்கோம். உன்னை போல பிறனை நேசி என அன்புள்ளவன் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், விபச்சாரக்காரனாக இருக்க மாட்டான், இல்லையா, வேசித்தனம் செய்ய மாட்டான், விக்கிரகாரதனை செய்ய மாட்டான், திருட மாட்டான், கொலை செய்ய மாட்டான், மற்றவங்களுக்கு அநீதியோ அநியாயமோ செய்ய மாட்டான். அதனால தான் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. கர்த்தர் அழகாக சொன்னாங்க, உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசி. ஹல்லேலூயா. தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு எல்லா கிருபைகளையும் தருவார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, எங்களோடு பேசிய உடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 நாங்கள் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த தியானத்தை எங்களுக்கு இன்பமாக்கி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தியானிக்க எங்களுக்கு கிருபையும் பலனும் தாரும். எல்லா துதிகர மகிமையும் நாங்கள் உமக்கேற எடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.